குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞான பிரகாசம். இன்னைக்கு தேதி 26/8/2021. நம்ம இப்போ திரு கண்ணனையா அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம். இப்போ இந்த கரும்பு, நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் கரும்பு வச்சோம். ஒரு ஏக்கரில் மொத்தம் 200 இடத்துல தான் கரும்பே வச்சுருக்கு. 200 குழியிலையும் ஒரு குழிக்கு வந்து ஒரு 6 கரணை, மொத்தம் ஒரு 1200 கரணை தான் மொத்தம் ஒரு ஏக்கரில் கரும்பே வச்சுருக்கு. ஒரு கரணைங்கிறது 3 கணு உள்ள கரணை. இப்போ பார்க்குறீங்க, இது வச்சு எத்தனை மாதங்க? 5 மாதம் 6 மாதம் 5 மாதம் 150 நாட்கள் உள்ள கரும்பை பார்க்குறீங்க. எவ்வளோ தோராயமாக வளர்ச்சி இருக்கும்? அது ஒரு 4 அடி வேணும் வளர்ந்துருக்கா பாருங்க. 4 அடி? இது சோளையெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஹைட், சோளையெல்லாம் இல்லை, நீங்கள் கரும்பு சக்கரை வர கரும்பு மட்டும் சொல்லுங்கள். சோளையை சேர்த்தீங்கன்னா 15 அடி இருக்கும். அது சோளையை சேர்த்தாக்கா உங்களுக்கு 4.5 அடி இருக்கும். 4.5 அடி கரும்பே தேருது. அதாவது 5 மாதத்தில் 4.5 அடி அளவுக்கு கரும்பு வளர்ந்துருக்குங்க. ஒரு மொத்தம் வந்து 6 குச்சி வச்சோம். 6×3=18 கணு உள்ள குச்சி வச்சோம். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுக்கடுக்காக வந்திருக்கு. ஒரு தோராயமாக குறைச்சலாக வந்து ஒரு 30 இருக்குது. சிலதில் பார்த்தீங்கன்னா 40, 50, 60 கூட வந்திருக்கு. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 மேலே இருக்கும். சரியா, சிலதில் 30 இருக்கும். இந்த இதிலலாம் 40 சாதாரணமாக இருக்கும். 40 மேலே 50 இருக்கும் இதில். ஏன்னா அவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு 3, 6, 6, 9, 9, 13, 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 14, 20, 21, 21, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129,
என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் புரியணும். பொதுவாக இப்போ கரும்பெல்லாம் பயிர் வைக்கும்போது கரும்பை என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஈடு வந்ததும் எத்தனை மாதத்தில் கரும்பு விட்டுவாங்கய்யா? கரும்பு எத்தனை மாதத்தில் விட்டுவாங்க? பத்து மாதம் விட்டுவாங்க. இப்போ இது வச்சு வந்து 5 மாதம் ஆகுது, 150 நாள். இன்னும் ஒரு 150 நாளில் இதோட வளர்ச்சியை பார்க்க போகிறோம். 10 மாதம் கழித்து வெட்டும்போது சுத்தமாக ஒரு பக்கத்துலேருந்து வெட்டிடுவாங்க, ஒரு ஏக்கரை பூரா. இப்போ வாழை தார் போடும்போது பார்த்தீங்கன்னா, மொதல் மொதல் வைக்கிற தார் வந்து வர்றதுக்கு 10 மாதம் அல்லது 12 மாதம் ஆகும், மொதல் மர வர்றது. அந்த தாரை வெட்டி முடித்ததும் அந்த விவசாயி என்ன செய்வார், புத்திசாலியாக இருந்தாக்கா பக்கத்துலேயே ஒரு பயிர்கண்ணை வச்சுட்டே வருவார். லேசாக சீவி மட்டும் விட்டுருப்பார், வந்துகிட்டே இருக்கும் பக்கத்தில். இந்த மரம் தார் போட ஆரம்பித்து அதை முழுசாக வளர விட்டுருவார். அது வந்து இந்த மரம் தார் போட்டு முடித்த உடனேயே பக்கத்திலே ரெண்டு கண்ணு இடக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருப்பார். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை வெட்டி முடித்தோம் அடுத்த 4வது மாதம் அது தார் போடும். அப்போ நான் முதல் தார் வரும்போது 10 மாதம், 1 வருஷம், அடுத்தது அந்த தார் வெட்டினதுலேருந்து 4-5 மாதத்துலேயே அடுத்தது, அடுத்த 10 மாதத்துக்குள்ளேயே 2 தார் வெட்டிடுவார். ஏன்னா வளர்ந்த நிலையில் கண்ணு கிடைக்கும். அது மாதிரியே கரும்புலையும் நடக்குங்க. மொத மொதல் இந்த 5 அடி 6 அடி உயரம் கரும்பு வளர்ந்துருக்கு பாருங்கள், இதுவரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணையா இப்படி நில்லுங்க ஐயா, உங்கள் வரமா பாருங்க, பக்கத்தில் போய் நில்லுங்க. கண்ணையாவுக்கு மேலே கரும்பு இருக்கு பாருங்க, இதாக இருக்கு வளர்த்தி. சரியா, 4-5 மாதத்தில் 5 அடி 5 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. ஆமாம், இது ஒன்று இதில் பெரிய உரம்லாம் கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த கரும்பு வெட்டும்போது நல்லா பாருங்கள், இந்த கண்ணுலாம் இப்போ இடையில வந்தது, இதில் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் இடையில வந்தது, இதெல்லாம் இன்னும் 5 அடி உயரம் வளரல பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த மாதிரி கரும்பு என்ன செய்வாங்க, இப்போ ஏக்கர் கணக்கில் பயிர் வைக்கிறாங்க, சுத்தமாக தரையோடு எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி குழிமுறை அமைப்பில் வைக்கும்போது கீழே தூர் வெடித்து வருது பாருங்கள், இந்த தூரெல்லாம் ஒரு 2 அடி 3 அடி உயரத்தில் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற கரும்பை மட்டும் எடுத்துக்கிட்டு மச்சத்தை விட்டுடலாம். அப்போ என்னாகும், நீங்கள் முத தடவை கரும்பை வெட்டி எடுக்கும்போது 3 மாதம் 2 மாதம் பயிர், 2 அடி உயரம், 1 அடி உயரம், 1.5 அடி உயரம் வளர்ந்த கரும்பை எல்லாம் அதிலேயே வச்சுக்கலாம். அதிலேருந்து திருப்பி 5-6 மாதத்தில் அடுத்த வெட்டு. நான் சொல்கிறது புரியுதா? 1 வருஷத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை நல்ல வளர்ந்த கரும்பு, அந்த நல்ல சாறு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் உள்ள கரும்புகள், நல்ல சர்க்கரை சத்து நிறைந்த பதறெல்லாம் யாராவது அரிசின்னு சொல்லுவோமா, உள்ளே வத்த வத்தலாம் இருக்கும். அந்த மாதிரி வத்த கரும்பு, முழு கரும்பு, முக்கா கரும்பு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டுருவோம் இப்போ. ஆனால் இதில் நல்ல திரட்சியான கரும்புகள், நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் வெட்டலாம். வெட்டி முடித்ததும் அடுத்தது நீங்கள் 10 மாதம் காத்திருக்க வேண்டாம், அடுத்தது 4-5 மாதத்தில் அடுத்த வெட்டுக்கு வர்றான கரும்புகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய இடைவெளி இருக்குது, நிறைய வெற்றிடம் இருக்குது, சுலபமாக வெட்டி எடுக்க முடியும் பாருங்கள். அடுத்த ஆண்டு இதில் இடையில வந்து நீர் பாய்ச்சலுங்கிறது ரொம்ப இல்லை பாருங்கள், இந்த தோட்டத்தில் தண்ணி கூட பாய்ச்சல, காடு மாதிரி புல் வளர்ந்து கிடக்கு. வேறு எந்த புல்லும் பிடுங்கல, குழியை மட்டும் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, கரும்பில் அந்த இது ஒட்டி தோகையை ஒடிச்சிருக்கிறாங்க, தோலையை ஒடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். சில இடங்களில் 6 அடிக்கு மேலே போயிட்டு பாருங்க, 5 மாதத்தில் 6 அடி தோபருங்க, கரும்பு பட்டை உரிக்கிற அளவுக்கு 6 அடிக்கு மேலே போயிட்டு, 6 அடி 5 உயரம், 5 அடினா 6 அடி 7 அடி உயரம்லாம் வளர்ந்துருக்கு. நின்று பார்த்தாலும் தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களுக்கு சொல்லணும், அடுத்த ஆண்டு
இதோட சுற்றளவு இப்போவே வந்து இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கய்யா. இது ஒரு பக்கத்து நுனியை கிள்ளிடுங்க, கிள்ளிட்டு அளங்க, அளந்து எடுங்க. ஒரு கரும்போட சுற்றளவு, ஒரு கரும்போட சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு விரல் நீட்டு இருக்கு. குறைச்சலாக மூணு அங்கலத்துலேருந்து நாலு அங்கலம் இருக்கு. அடுத்த ஆண்டு ஒரு ஆறு அங்கலம் சுற்றளவு உள்ள கரும்பு கிடைக்கும். நல்லா பாருங்கள், ஒல்லியாக மெலிசாக இருக்கிற கரும்போட இடைய விட தடிமனாக இருக்கிற கரும்பு ரெண்டு கரும்புக்கு சமம், அவ்வளோ இடம் இருக்கும். அதில் வந்து சாரும் நிறையா இருக்கும். மெல்லிசாக இருக்கிற கரும்பு ரெண்டு கரும்பில் மேலே பட்டை நிறையா போயிடும். ஒரு கரும்பு தடிமனாக இருந்தால் பட்டை கொஞ்சம்தான் இருக்கும், உள்ள சாறு நிறையா இருக்கும். அதனால் குறைச்சி கரும்பில் வந்து நல்ல சாறு இருக்கணும், நிறையா இருக்கணும். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே தண்ணியை விட்டு கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. தண்ணியை விட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியை நிறையா குடிச்சுட்டு அப்படியே எல்லாம் அடுக்கடை சாயும். இந்த கரும்பெல்லாம் பாருங்கள், அஞ்சு அடி உயரம் ஆறு அடி உயரம் வளர்ந்துருக்கு. 99% ஒரு கரும்பு கூட சாயலைங்க, சும்மா அப்படியே கட்டியிருக்காங்களோ தான். இன்னும் 4 மாதம் 5 மாதமும் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு செடி வந்து எப்போல்லாம் கீழே தரையில் உழுதோ அப்போல்லாம் அதால் முடியாமல் உழுதுன்னு அர்த்தம். மனுஷனுக்கே முடியாமல் போட்டால் கீழே விழுந்துருவோம். அது கடுமையான காய்ச்சல் வந்தாலும் நிற்கவும் முடியல. அதாவது அவன் காலில் அவன் உடம்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு திறன் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி புவியீர்ப்பசிக்கு எதிராக தாங்கி நிற்கிற ஒரு செடி தான் ஆரோக்கியமான செடின்னு சொல்ல முடியும். கீழே விடுற செடியெலாம் தெம்பத்து போன செடி, அது வந்து நோய்வாய்ப்பட்டது அல்லது அதுக்கு பக்கவாதம் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்து மிக மிக உயர்ந்த சத்து மிகுந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் தானியத்தையோ சத்து மிகுந்த பொருளையோ அது உள்ளேருந்து எடுக்க முடியாது. கரும்பு நிலையாக நிற்கணுங்க, அதுதான் ஆரோக்கியமான கரும்பு. சரியா, அது மாதிரியான கரும்புகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு தமிழர் வேளாண்மை முறையில் சொல்லிக் கொடுக்குறோம். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, ஓர் ஆண்டுக்கு இரண்டு முறை அல்லது 3 முறை கரும்பை வெட்ட போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் முதல் தடவிலேருந்து இதை சர்க்கரையாக தயாரிக்க போகிறோம். இதனுடைய மதிப்பு கூட்டல் மற்றும் இந்த சர்க்கரையினுடைய தரம் சுவை, இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இது வந்து தொடர்ந்து சரியான முறையில் ஐயா சரியான முறையில் கிடைச்ச ஒரு ஆயுதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த முறையை கொண்டுட்டு போய் வெளி ஒளிபரப்பி மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கரும்பு விவசாயிகள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரணும், அவங்களுடைய வேலை பளுவை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கோம். அதனால் இந்த உற்பத்தி மற்றும் செலவு, இதனுடைய தரம், இதனுடைய வருமானம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை வாழ்வியலில் விவசாயிகளுக்கு மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கோம். தொடர்ந்து இந்த பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.